அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ரொம்ப நாளா ஜஸ்டிஸ் கேட்டு ஜஸ்டிஸ் கேட்டு வெறுத்து போயிருந்தோம் என்னடா இது எதுக்கு எடுத்தாலும் ஜஸ்டிஸ் கேட்குறோமே ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரியே கிடையாது கடைசியா இந்த ஹைதராபாத்தில் நடந்த அந்த ஒரு வன்புணர்வு இருக்க பாருங்க பிரியங்கா ரெட்டி அவங்க இதுலேயும் அததான் நம்ம கேட்டிருந்தோம் ஒரு நபருக்காக நம்ம ஜஸ்டிஸ் கேட்குறோம் பல நபர்கள் இது மாதிரி கொல்லப்படுகிறார்கள் அவங்களுக்கெல்லாம் யார் ஜஸ்டிஸ் கேட்பாங்க இந்த மாதிரியான கேள்விகள் நம் முன்னே வரும்போது வந்தபோது வந்த போது கடைசியாக ஒரு சொல்யூஷன் அதுக்கான ஒரு விடை கிடைச்சிருக்கு நான்கு மனிதர்களை இல்லாட்டி அந்த நான்கு மிருகங்களை ஒரே நேரத்தில் என்கவுண்டர் போட்டுட்டாங்க தெலுங்கானா போலீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி அதை கேட்டபோது நமக்குலாம் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அவன் அப்படி தான் சாகணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அந்த நான்கு நபர்கள் காலையில் விடிய காலையில் மூன்றரை மணிக்கு இந்த நான்கு பேரையும் என்னென்ன எப்படி நீங்கள் செஞ்சீங்க அவங்களை எப்படி நீங்கள் கொண்டீங்க அப்படிங்கிறத சொல்லி காண்பீங்க செஞ்சு காண்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க மூன்றரைக்கு கிளம்புன அந்த ஒரு பிரயாணம் அங்கே போய் சேர்றதுக்கு நாலு நாலரை ஆயிருக்கு நால்ரையிலிருந்து ஆறு மணி வரை அந்த என்கொயரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆறு மணிக்கு கொஞ்சமாக விடிஞ்சிருக்கு ஸோ விடிஞ்ச உடனே ஒரு இன்ஸ்பெக்டர்ட்டர் இருக்கிற ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த அக்யூஸ்டில் ஒரு ஆள் எல்லா போலீஸையும் மிரட்டியிருக்காங்க போலீஸார் அவர்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள நான்கு பேரையும் என்கவுண்டர் போட்டுட்டாங்க ஸோ நான்கு பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு பாலத்துக்கு கீழே தான் இதெல்லாமே நடைபெற்று இருந்திருக்கு இந்த செய்தியை கேட்ட உடனே பாலத்துக்கு மேலே இருந்த மக்கள் எல்லாருமே கர கோஷமா அவ்வளோ சந்தோஷமா கைத்தட்டி எங்கே இருந்து இல்லாமோ ஃப்ளவர்ஸ் மலர்கள் கொண்டு வர வச்சிருக்காங்க இந்த மலர்களை இந்த பாலத்துக்கு கீழே அந்த போலீஸார் மீல தூவி விட்டுருக்காங்க நீங்க இப்படித்தான் நடக்கணும் உண்மையா எங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தந்திருக்கீங்க அந்த பெண் பிரியங்கா ரெட்டி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து விடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போலீஸுக்கும் ஷேகன் கொடுத்துருக்காங்க ரொம்ப பெரிய வாழ்த்து சொல்லியிருக்காங்க கையில ராக்கி கட்டி விட்டுருக்காங்க சரி போலீசாருக்கு பொதுமக்கள் இப்படி செய்றாங்கன்னா மாணவர்கள் பாக்குற எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க சுதந்திரம் அடைந்த போது இல்லாட்டி ஒரு சுதந்திர நாள்ல கூட நம்ம இவ்வளோ சந்தோஷமா இருந்தது கிடையாது கண்டிப்பா இந்த மாதிரி மிருகங்கள் இப்படித்தான் சாக வேண்டும் அதை தெலுங்கானா போலீஸ் செய்து காண்பித்து விட்டது தெலுங்கானா போலீஸினுடைய கமிஷனருக்கு தான் எங்களுடைய அவர்தான் மிகப்பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரொம்ப பெரிய சந்தோஷம் இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் மீது நிறைய விதமான விசாரணைகள் எல்லாமே வரும் முதல் விசாரணை எதற்கு மூன்றரை மணிக்கு விடிய காலை மூன்றரை மணிக்கு நீங்க இந்த அக்யூஸ்ட் அங்க கொண்டு போனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஏன்னா உள்துறை அமைச்சகம் அவங்க கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன வச்சிருக்கீங்க வாக்குமூலத்தை வச்சு மட்டும்தான் நீங்க இவங்களை என்கோவர் பண்றீங்களா இல்லாட்டி அவங்க அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்கீங்களா ஏன்னா இப்போதும் அவர்கள் காவல்துறையின் கண்காணிப்பில் தான் இருக்காங்க இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லல சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது வரும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா யோசிச்சு வச்சிருப்பாங்களா இருக்கும் நம்ம நம்புவோம் ஏன்னா ஒரு நல்லது நடந்திருக்கு அந்த நல்லது இவ்வளவு நாள் கெட்டது நடந்த போது அதை எதிர்த்து ஒருத்தனும் கேட்டிருக்க மாட்டான் ஆனா ஒரு நல்லது நடந்திருக்கு நாலு பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த நல்லது செய்த காவல்துறை அதிகாரிகளே இவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கறது நமக்கு இன்னும் தெரியல சரி இதை பத்தி யாரெல்லாம் என்னென்ன கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா எல்லாருமே பாசிட்டிவ்வான கருத்துக்கள் தான் யாரும் நெகட்டிவான கருத்துக்கள் அப்படிங்கறத சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது நிர்பயா அவர்களுடைய தாயின் பேட்டி தான் அவங்க மகள் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டாள் அந்த நீதிக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு கிடைத்த பாடில்லை ஆனா பிரியங்கா ரெட்டி அவர்களுக்கு நீதி உடனே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த ஒரு வாக்கு இருக்கு பாருங்க நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செய்தி இருக்கு பாருங்க கண்டிப்பா எல்லார் கண்களிலிருந்தும் கண்ணீர் வந்திருக்கும் பிரியங்கா ரெட்டினுடைய தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க என் மகளுடைய ஆன்மா சாந்தி அடைந்து விடும் கண்டிப்பா அந்த கயவர்கள் இப்படித்தான் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாருமே எல்லா மனிதர்களும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால என்ன பாசிட்டிவ் வருது என்ன நெகட்டிவ் வர போகுது அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் நான் சொன்ன மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கும் ரொம்ப பெரிய விதமான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் ஏன்னா நம்முடைய சட்டங்கள் என்ன சொல்லுது ஒரு குற்றவாளியா இருந்தாலும் சரி அவங்களை கொள்ளும் உரிமை ஒரு போலீஸ்காரர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அது ஒரு நெகட்டிவா பார்க்கலாம் போசிட்டிவா பார்க்க வேண்டியது நிறைய மனிதர்கள் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார்கள் ஸோ அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இப்போ அவங்க செஞ்சது நல்லது தான் கரெக்ட் தான் அப்படிங்கிறது ஓகே எல்லாருமே பாராட்டுறதுனால தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி தப்பு செஞ்சிருப்பான பாருங்க கொஞ்சம் காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு கொஞ்சம் உறைச்சிருக்கும் நம்மளும் இது மாதிரி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஆனால் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பாங்க ஸோ அவங்க மனதிலும் ஒரு சின்ன தீப்பொறி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடப் போகிறார்கள் பாருங்க குற்றவாளிகள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பயத்தை இது மக்கள் குற்றவாளிகளை கொஞ்சாலும் பரவாயில்லை துப்பாக்கியால் சுட்டு கொஞ்சாலும் பரவாயில்லை கல்லால் அடித்து கொஞ்சாலும் பரவாயில்லை என்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துவிட்டார்கள் எனவே நாம் தவறை செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு அவர்கள் வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்கள் உயிர் இதே மாதிரி பறிபோகும் என்கிற இந்த மாதிரியான செய்திகள் பல்வேறு விதமான நேரங்களில் வந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்போது தண்டனைகள் கடுமையாக்கப்படுகின்றனவோ அப்போதுதான் குற்றங்கள் என்பது குறைக்கப்படும் ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம சொல்லி பார்த்துட்டோம் வேண்டாம் குற்றம் செய்யாதீங்க பெண்கள் மீது வன்புணர்வு செய்யாதீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தனும் கேட்கல ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு நிறைய பேர் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஸோ பிரியங்கா ரெட்டி அவர்களை இவங்க கொஞ்சானில் பாருங்க அந்த நான்கு பேர் அந்த நான்கு மிருகங்கள் அதை கேட்கும் போது கேட்கும்போது அந்த வாக்குமூலத்தை கேட்கும் தான் போலீஸ்காரங்களுக்கு சரி இதுக்கு மேலே இவன் உயிரோடு இருந்த எந்த பிரயோஜனமும் கிடையாது கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க போல ஏன்னா ஒருத்தன் நல்லவனா நடிச்சிருக்கான் மூன்று பேர் அவங்கள தாக்கி ஒரு புதருக்குள்ள கொண்டு போய் அடிச்சு பாலியல் வன்புணர்வு செஞ்சு அவங்க வாயில மது ஊற்றி இப்படி ரொம்ப விதமான கொடுமைகளை அவங்க அனுபவிச்சிருக்காங்க அவங்க ஒன்பது இருபத்தஞ்சுல இருந்து ரொம்ப விதமான கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க எனவே அந்த கொடுமையை விடலாம் இந்த என்கவுண்டர் வந்து ரொம்ப பெரிய கொடுமை எல்லாம் கிடையாது என்கிற ஒரு முடிவுக்கு காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் சோ அவங்க எதிர்கொள்ள போகும் அந்த ஒரு வழக்கு விசாரணைக்கும் மக்களின் ஆதரவு இருக்க வேண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த வன்புணர்வு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கைது பண்ணப்பட்டு அவன் தான் அதை செய்தான் அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரிகளுக்கு நூறு சதவீதம் தெரிந்து விட்டது என்றால் அவன் உயிரோடு இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கிற அந்த முடிவை காவல்துறை அதிகாரிகள் எடுத்துதான் ஆக வேண்டும் காவல்துறை உங்கள் நண்பன் இன்றுதான் யதார்த்தமாக எங்கள் நண்பனாக தெலுங்கானா போலீஸ் தெலுங்கானா காவல்துறை அதிகாரிகள் மாறி இருக்கிறார்கள் இதுபோல் தமிழ்நாட்டிலும் நடக்குமா குற்றங்கள் குறையுமா இந்த கேள்விக்கான பதில் காவல்துறை அதிகாரிகள் தான் சொல்ல வேண்டும் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன நிறைய பேருக்கு நிறைய விதமான விஷயங்கள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க செஞ்சது கரெக்டு தப்பு இது இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம் ஸோ உங்களுடைய கருத்து என்ன கீழே கருத்துக்களாக தெரிவியுங்கள் இன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி நைட் வேறொரு சர்ப்ரைஸும் உங்களுக்கு இருக்கு எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தொழில்கள் தயசன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி वनकम